ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பல விதமான சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். எல்லா வித சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன, அதை பற்றின டீட்டெயில் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேன்பா, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்ற சொல்லிடுறேன். இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்கிறத வந்து தடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் நார்மலாக தனித்தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் மொத்தமாக இந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்லேயே இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற அப்ளிகேஷன் ஃபுல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் ஸ்டோரேஜையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆப்புக்குள்ளே போய் பார்ப்போம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஆல் இன் ஒன் சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மேலேயே வரும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரி நிறையாவே இருக்கும். வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாமே இருக்கும், ஜிமெயில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு அப்ளிகேஷன், இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், தனியாக யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷனை விட இதில் வந்து யூஸ் பண்ணும்போது நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்க, கிளிக் பண்ணோம்னா ஃபேஸ்புக்கில் நுழையிறதுக்கான பேசிக் டீட்டெயில் வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லா வித மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா அப்ளிகேஷன் நான் எதை சொல்ல வரேன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து என்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் தான் சொல்கிறேன். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி முக்கியமான அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், பட் வந்து அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் போயிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னு வந்து ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வரும். அதில் வந்து நிறையாவே அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட 99 அதுக்கு மேலெலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஏற்றி நம்ம தேவையே கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் இது ஒரு இன்னொரு பெனிஃபிட்னா, இதில் வந்து ஸ்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.4 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுலேயே இருக்கும். ஓகேன்பா? அது மட்டும் இல்லாமல் இது வெறும் 4.4 இல்லைனா 4.5 இந்த எம்பிக்குள்ளே தான், சம்திங் என்னன்னு தெரில, இந்த எம்பி தான் இருக்கும். மேக்ஸிமம் 5 MPக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஏற்றினா போதும், இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஏற்றினா போதும், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் இந்த ஒரு ஆப்பில் மட்டுமே இருக்கும். ஓகே நம்ப, இந்த ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். ஓகேம்மா, இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணிட்டு பக்கத்தில் கமெண்ட் பட்டன் இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து என்னென்னு கீழே பதிவு பண்ணுங்கள். அதுதான் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க முடியும். இல்லை வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே அன்பா, இது மாதிரியான அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.